Hi friends, welcome back to another video in our channel. இப்போ நான் கரெக்ட்டா எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருக்க அண்ணா நகர் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிற மோமோ ஹவுஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கேன். சின்ன குட்டி ஷாப் தான். அவங்க ஓனர் கூட பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். சோ எனக்கு வந்து ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி வந்து மெசேஜ் பண்ணிதாங்க ப்ரோ, நம்மகிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மோமோஸ் அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா சைனீஸ் டிஷ்ல அஜினோமோட்டோஸ் இல்லாம வந்து அவங்க செய்யறேன் அப்படி சொல்லிருந்தாங்க. சோ அந்த ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ அதனால இங்க வீடியோ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லணும் அப்படின்னா அண்ணா நகர் எக்ஸ்டென்ஷன் கலெக்டர் நகர் பஸ் ஸ்டாப். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கீழே வந்து டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். எதுக்காக இங்க இருந்து எடுக்கிறேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்ல இருந்து இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வே மாதிரி போகுது, ஒரு 45 degrees அதுக்கு மெயின்ல தான் இருக்கு. இப்போ நம்ம உள்ள போலாம், ஒரு சின்ன ஷாப் உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு அந்த டிஷஸ்லாம் எப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி சொல்றேன். லெட்ஸ் கோ. ஓகே, ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரம் அப்படி வந்தாலே உள்ள வந்துடலாம். ஸோ பார்க்க ஷாப் வந்து சின்ன ஷாப் வந்தாலும் அழகாவே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்றுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த லைக் பண்ணாங்க. ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு சாப்பிட்டு போகிறதுனால ஃப்ரீ டேபிளில் வச்சு இப்படி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன ஒரு டேபிள், ஒரு 6 seater நம்ம டேபிள் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் அழகாக ரொம்ப அழகாகவே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய பேர் இதில் கமெண்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இதில் பொண்ணுங்க பேராக வந்து கீழே எழுதி வச்சிருக்காங்க. நிறைய பொண்ணுங்க தான் சாப்பிட நினைக்கிறேன். ஸோ அண்ணா நகர் பற்றி சொல்லவே தேவை, பசங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு கிச்சன் ஷூட் எடுத்துகிட்டு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபிஷ் மஞ்சூரியன், சில்லி ப்ரான்ஸு, கிறிஸ்பி லேம், சிக்கன் லாலிபாப், தென் மாம் 65, ஸ்டீம் அண்ட் ஃப்ரைட், 11 மில்க் ஜூஸ். ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஷ்ஷுமே நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஐ மீன் எனக்கு பிடிச்சது அண்ட் இங்கே இருக்க ஃபேவரெட்லான டிஷ்ஷஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு 12 டிஷ்ஷஸ் அண்ட் மோமோஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னு சொல்லிட்டு நான் சாப்பிடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா தனியாக இதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு டைம், நம்ம சாப்பிடும்போது சொல்கிறதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சூப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேன்ச்சோ சூப், சிக்கன் மேன்ச்சோ சூப் நான் வாங்கியிருக்கேன். நல்லா திக்காக இருக்குது. ரொம்ப கட்டியாக இல்லை, ரொம்பவும் தண்ணியாக இல்லை, கரெக்டான லெவலில் இருக்குது. இது சூப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட்ட உடனே தான் அவங்க மேக் பண்ணியே கொடுக்குறாங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃப்ரைட் நூடுல்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஆக்சுவலி இதை வந்து நம்ம இதில் போட்டு தான் சாப்பிட்ணும். அதை அப்படி உள்ளே போட்டுட்டு லைட்டாக ஒரு கரசல், ஆக்சுவலி இதில் போட்ட உடனே லைட்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா அது குழ குழம் ஆகிடும். அப்படியே எடுத்து யூஸ்வல் நம்ம வந்து பெருசாக சைனீஸ் டிஷ் பக்கத்துலாம் போக மாட்டோம். பட் பர்ஃபெக்ட், இங்கே வரதுக்கான ஒரே காரணம் எம்எஸ்டி சேர்க்கறது கிடையாது. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்தது. வாலண்டியராக கூப்பிட்டாங்க ப்ரோ, நான் வந்து அஜினமோட்டோ சேகாமல் பண்ணுறேன், கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே நான் வந்து டேஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோமோஸ் மோமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மோமோஸ் மஷ்ரூமா? ஸோ ஸ்டீம் மோமோஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மோமோஸ் வாங்கியிருக்கேன், பன்னீர் டிக்கா வாங்கியிருக்கேன், மஷ்ரூம் ஃப்ரைடும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ மஷ்ரூம் மோமோஸ் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். ஸ்டீம்டு ஸ்டஃப் நல்லாயிருக்கு, உள்ள இருக்க ஸ்டஃப் நல்லாயிருக்கு. சில்லி சாஸில் பிடிச்சா நல்லாயிருக்கு. சில்லி சாஸ் மீன்ஸ் இது வந்து சில்லியிலே வந்து செய்வாங்க அந்த சாஸு. வறுத்து வறுத்து வறுத்து. ஸோ அதே மஷ்ரூம் நம்ம ஃப்ரைடில் சாப்பிட்லாம். அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுல்ல, மோமோஸ்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாக இருக்கும். அந்த சில்லி செம்மையாக இருக்குது.
ஆக்சுவலி இந்த கடை பேர் வந்து மோமோ ஹவுஸ். அதனால் கண்டிப்பாக மோமோஸ் நல்லா தான் இருக்கும். ஏன்னா மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது மோமோஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா வேற லெவலு, உள்ள உடைக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் வந்து அப்படியே முழுசாக வாயில் போட போகிறேன். அந்த மோமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த காரம் ஃபீல் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக லைட்டாக டேங்கியாக லைட்டான காரம் இருக்குது. ஏன்னா பன்னீர் காரத்தை வந்து ரொம்ப கம்மி பண்ணுது, பட் இருந்தாலும் சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒன்றும் இருக்காது. நார்மல் பெரிய பெரிய மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். உடச்சா உடஞ்சிடும் போல, ரொம்ப கிறிஸ்பியாக பண்ணிடுறாங்க. குட் குவாலிட்டி ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. நெக்ஸ்ட் அப்படி இங்கே வந்தீங்கன்னா பெரிய பெரிய சிக்கன் மோமோஸ். இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பிளேட்டரு. ஸோ பெரிய பெரிய சிக்கன் மோமோஸ் செம காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது உள்ள இருக்க கலர் பார்த்தாலே தெரியுது இன்றைக்கி, அவ்வளோதான் செம காரம். அந்த சிக்கனில் வர ஒரு ஒரு ஃப்ளேவர் ஹிண்ட் இருக்கிறதுல அருமையாக பண்ணிடுவாங்க. அப்படி சூப் பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து சீஸி சிக்கன் மோமோஸ். இந்த பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது ஸ்டஃப், சீஸின்ற மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. ஏன்னா இது கண்டிப்பாக வந்து ஸ்பைஸியாக இருக்காது. இது நம்ம லைட்டாக தொட்டுட்டு காசு வேறு லெவல். மோமோஸே சாப்பிட்டு பிடிச்சிட்டு போயிடலாம் போகிறது. சேம் ஃப்ரைட் மோமோஸ். இது வந்து அது சிக்கன் சீஸிலே ஃப்ரைட். இது ஸ்டீம் நூடுல்ஸ் சூப்பராக இருக்கா. சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லைட்டாக ஒரு குழஞ்ச இதில் இருக்குது. ஒரு நல்ல குவாலிட்டியான சீஸ் நீங்கள் போட்டவுடனே, இந்த மொசரல்லா சீஸ்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க போட்டவுடனே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். ஒரு நார்மல் சீஸுக்கும் மொசரல்லா சீஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது வந்து சாக்லேட் மோமோஸு. இது நம்ம லாஸ்ட்டாக சாப்பிடுவோம். இந்த காரமான டிஷ்லாம் முடிச்சுட்டு வரும்போது லாஸ்ட்டாக நம்ம சாப்பிடலாம். ஸ்டார்டர்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஷ் மஞ்சூரியன் வாங்கிங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நைஸ். மோஸ்ட் ஆஃப் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனால் அந்த ஃபிஷ் வந்து லைட் அந்த விளக்கு அடிக்கிற மாதிரி ஸ்மெல்லும் இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல்லாம் எதுவும் இல்லை. வெரி ஃப்ரெஷ். கிரேவியே வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி இந்த கலரை பார்த்தவொடனே நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கேட்ட விஷயம் கலர் போடுறது ஆட் பண்ணி தான் கேட்டேன். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறாங்க. இந்த மேக் பண்ணும்போது நான் பக்கத்துலேயே அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. அந்த சைனீஸ் டேஸ்ட்டை வந்து நம்ம ஊர் மெத்தட்லேயே அப்படி கொண்டு வரது உண்மையிலே பெரிய விஷயம். அந்த எம்எஸ்ஜி இல்லாததுனால லைட்டாக ஒரு ஃப்ளேவர் மிஸ் ஆகும். பட் அது வந்து நல்லது தான். மோஸ்ட்லி நம்ம வந்து அஜினமோட்டோ எல்லாமே சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. சொன்னால் ப்ரான்ஸ், சில்லி ப்ரான்ஸ். ஓகே, நல்லா மொத்த மொத்தையாக இருக்குது. ப்ரான்ஸ் பிரசன்ஸாக இருக்குது. சில்லி ப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் வந்து ஒரு கோட்டிங் வந்து ரேப் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் போட்டு அந்த சில்லி இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சில்லி சூப்பர். நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த ப்ரான்ஸு ஃபிஷ் எல்லாமே. மோமோஸ்னு பேர் வச்சுட்டு இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஹைலைட்டடாக வெயிட்டாக இருக்கணும். இதுதான் மேக்கிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் நீங்கள் வந்து அதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் ஒன்று ரெண்டு வேறுபடுது. பட் அந்த டேஸ்ட் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் அழகாக ஃபீல் பண்ண முடியும். சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி லேம். இது மேக் பண்ணும்போது பார்க்கணுமே அழகாக அதில் வந்து தேன் ஊற்றி கொடுத்தாங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். நல்லா காரமாக ஒரு ஃப்ளேவரு. தேன் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக ஊற்றலை, கரெக்டாக மைல்டாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தான் ஊற்றினாங்க. அந்த லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் வந்து லைட்டாக இடிச்சு அடிச்சுட்டு போகுது. ஒரு ஒரு பைட்லையுமே தெரியும் உங்களுக்கு. நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்லா மொறு 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 மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. அது நல்லா கிறிஸ்பி லேம். மஸ்ட் ட்ரை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நான் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கேன். பேபி கார்ன் 65. இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். நான் பேபி கேம் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ குட்டியாக குட்டி குட்டியாக காணும் இல்லை. லைட்டாக அந்த கசப்பு, லைட்டாக ரொம்ப லைட்டாக 0.1 தான். அந்த கானோட ஒரு வாசம், அந்த கான் சாடும் போது தெரியல, ஒரு ஒரு சோளத்தில் வந்து ஒரு வாசம் இருக்கும் அல்டிமேட். குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபாப். ஸோ இது அழகாக ஒன்று ஆனியன்ஸ்லாம் போட்டு சூப்பராக கார்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஒன் மோர் திங், சிக்கன் லாலிபாப் வந்து இந்த மாதிரி கலரே இல்லாமல் எப்படின்னு நினைக்காதீங்க. இவ்வளோ தான் கலரு, கலர் போட்டு போட்டால் நல்லா கலர் வரும். பட் கலர் போட்டு போடாமல் போட்டால் இவ்வளோ தான் அந்த கலர் இருக்கும். இப்போ நல்லா ஒரு பெரிய சதை இருக்க பீஸாக எடுத்துருவோம். ஒரு ஸ்டேபிளான மசாலா இது. சிக்கன் 65க்கு மெயினாக பார்க்க வேண்டியது அதில் இருக்கிற மசாலா தான். ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது அந்த மசாலா, ரொம்ப லைட்டாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரான சிக்கன் லாலிபாப். எல்லாத்தையும் அப்படி லைட்டாக ஒதுக்கிட்டு அமெரிக்கன் சாப்ஸி உள்ளே கொண்டு வந்துடும். ஆனால் ஒரே விஷயம், சைனீஸ் டிஷ்ஷில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கையே நம்ம வைக்க தேவையில்ல, எல்லாத்தையுமே நம்ம ஸ்பூன்லேயே சாப்பிட்டு போயிடலாம். ஸோ அமெரிக்கன் சாப்ஸி. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப் மாதிரி செஞ்சுட்டு நிறைய நூடுல்ஸில் போர் பண்ணி கொடுக்குறாங்க. இது நம்ம தனியாக வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம். அண்டு அழகாக மேலே ஒரு ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃப் ஆயில் அப்படி எடுத்து பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. மேலே சூப் மாதிரி ஊற்றினாங்கள, செம்ம டேஸ்ட்டுங்க அது. அதில் இந்த முட்டை போட்டு சாப்பிடும்போது நெருக்கி செய்து நம்மளுக்கு நூடுல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொல கொல கொலன்னு ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக லைட்டாக கொல கொலன்னு என் முட்டைகளை போட்டு போகும்போது அந்த டிஷ்ஷு ட்ராவல் பண்ணுற ஃபீல் வந்து மவுத் ஃபுல்லாகவே தெரியுது. சூப்பராக இருக்கணும். சைனீஸ் டிஷ்ஷு நம்ம வந்து அதிகமாக டேஸ்ட் பண்ண மாட்டோம், பட் குட். ஏன்னா வந்து நான் மோஸ்ட்லி நான் சைனீஸ் டிஷ்ஷில் வந்து போக மாட்டேன். இன்னிலேருந்து இது நம்மளோட ஃபேவரட். இந்த டிஷ்ஷில் எல்லாமே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டச்சாக வந்து சாக்லேட் மோமோஸ். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ஐட்டம் சாக்லேட் மோமோஸ் தான். ஸோ கலரை பார்க்கலாம், நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. உள்ளே எதுவும் சாஸ் இருக்கும், வாவ் லுக் அட் திஸ் மேன். உள்ளே அப்படியே அந்த சாஸ் பர்ஸ்ட் ஆகுது. வாவ், இந்த மஸ்ட்டு 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 ட்ரை. கிட்ஸுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இங்கே சாக்லேட் சிரப் போட்டிருக்காங்க உள்ளே ஃபுல்லுமே. அது லைட்டாக ஓப்பன் பண்ணாலே வெடிச்சிடும் பொழுது இந்த பாருங்கள், லைட்டாக அடிப்பு இருக்குன்னா எப்படியோ புஷ்னு வந்துருக்காங்க. வேற மாதிரிங்க இங்கே பாருங்கள், இதை பார்த்தோன்னா நம்மளும் சின்ன குழந்த மாதிரியே மாறிடும். வெயிட்டுங்க, அல்டிமேட் டிஷ் இங்கே வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா லேம், கிறிஸ்பி லேம் தார்மாறு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோமோஸ் தான், செமையாக இருக்குது. மின்ட் லெமனையும் மின்ட் லெமன் சோடாவையும் லைட்டாக சிப் அடிச்சுட்டு நான் எப்படினு சொல்லிடுறேன். மின்ட் லெமன் சோடானே மேலே பார்த்தீங்கன்னா மின்ட்டு ஒரு லெமனு ஒரு சோடா அப்படி கிடையாது. உள்ளேயும் வந்து இந்த மின்ட்டு லெமனும் இருக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு மின்ட் தனியாக சாப்பிட்டாலும் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டு, லெமன் தனியாக சாப்பிட்டா ரிஃப்ரெஷ்மெண்ட்டு. ரெண்டு கலந்து சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சி பாருங்க. வேறு லவ்மா, ஓகே எல்லாமே முடிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம கேமராவுக்கு பின்னாடி இருக்க வரையும் சாப்பிட விட்டுட்டு நம்ம அப்படியே வெளியே வந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே ஓகே கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்டு ப்ரோ தான் வந்து சாப்பிட ஓனர். ப்ரோ ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு. ஹாய். இப்போ ப்ரோ உண்மையிலே சூப்பராக இருந்தது இந்த மோமோஸ். அண்டு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ இப்போ வந்து நீங்கள் எத்தனை நாள் அப்புறம் ஷாப் இங்கே இருக்கு? இப்போ 3 weeks ஆகுது. ஆக்சுவலாக புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே இருக்க ஷாப்பு நிறையா பேருக்கு வந்து இந்த எக்ஸ்போசர் இல்லாமல் ஒரு நல்ல ஃபுட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போசர் கண்டிப்பாக தேவை. அதை வந்து நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம பண்ணுவோம். மோமோ லவர்ஸ் அண்ட் சைனீஸ் ஃபுட் லவர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட் இது. ஒரு சின்ன ஒரு ஹேங் அவுட் பண்றதுக்கு ஒரு மோமோஸ் அந்த மாதிரி மிச்சம் இந்த ஸ்டார்டர்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க. சோ அத எல்லாமே சாப்பிறதுக்கு உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. ப்ரோ சூப்பரா இருந்து நீங்க வந்து இத கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் அந்த அஜினமோட்டோ போடாம பண்றதை வந்து தயவு செஞ்சு மாத்திராதீங்க. சோ டேஸ்ட் வந்து நம்ம அஜினமோட்டோ இல்லனா இவ்வளவு தான் இருக்கும். ஓகேங்களா? அஜினமோட்டோ போட்டா எவ்வளவு டேஸ்ட்னாலும் கொடுக்கலாம். மெயினா ஃபோகஸ் பண்ண டிஷ் அதுதான். சோ வந்தீங்கனா ப்ரோக்கு மறக்காம ஒரு ஹாய் சொல்லுங்க. ஃபுட்டும் சூப்பரா இருந்தது. சோ கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கறேன். லொகேஷன் பெர்ஃபெக்ட்டான லொகேஷன். ஆக்சுவலி இந்த கடை சர்ச் பண்ண வேற லொகேஷன் காமிக்குது. எக்ஸாக்ட் லொகேஷன் கீழே கொடுக்குறேன், வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு ப்ரோக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லுங்க. அண்ட் ஸ்டிக்கி நோட்லயும் உங்களோட ஃபீட்பேக் நீங்க வந்து எழுதி வைங்க. அண்ட் ப்ரோ கிட்ட எந்த ஃபீட்பேக்னா நீங்க சொல்லலாம். சீ கைஸ் இன் எ நியூ வீடியோ. அண்டில் தென் தமிழ் ஃபுடி அண்ட் பிரகாஷ் ப்ரோ இங்க வந்து இன்ஜாஸ் இருக்காரு. சைனிங் ஆஃப், சீ டு ஆல், லவ் யூ ஆல் அண்ட் பை பை.